கார்கிவ் நகரில் இருந்து வெளிநாட்டு மாணவர்களை மீட்க தயாராக இருந்தும் அதனை உக்ரைன் ராணுவம் தடுப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலில் அந்நாட்டின் முக்கிய நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. அரசு கட்டிடங்கள் ஏவுகணை குண்டுகள் மூலம் தரைமட்டமாகின. இந்த தாக்குதலில் இந்திய மாணவர் ஒருவர் உட்பட ஏராளமான பொதுமக்களும் உயிரிழந்தனர். இந்த நிலையில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று உக்ரைன் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துவதாக ரஷ்யா அறிவித்தது. இந்த நிலையில் கார்கிவ் நகரில் இருந்து வெளிநாட்டு மாணவர்களை மீட்க தயாராக இருந்தும் அதனை உக்ரைன் ராணுவம் தடுப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையே உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கி மோதலை தூண்டிவிட பார்க்கிறார் எனவும் ரஷ்யா குற்றம் சாட்டி தெரிவித்துள்ளது. பொருளாதார தடை விதித்தாலும் தங்கள் நாட்டை தனிமைப்படுத்த முடியாது என ரஷ்ய அதிபர் மாளிகை அறிக்கை வெளியிட்டது.